சுவாமி, அவங்க கஷ்டத்தை பாத்தீங்களா? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க நீங்க? நீ பேசி கொண்டிருந்தாய் அல்லவா? அது இல்ல சுவாமி, அவங்க பேசுனதை கேட்டீங்களா நீங்க? நம்ம கொடுக்கிற குழந்தைங்கள என்ன பார்த்துப்பாங்களா அவங்க? நானும் அதை கேட்டேன் தேவி, ஆனால் எது நடக்க இருக்குமோ அதுதானே நடக்கும். நம்ம கருணை கொடுத்தாலும் நடக்கிறது தான் நடக்குமா சுவாமி? ஆமாம் தேவி, என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும் சுவாமி. அவங்க கவலைய பார்க்கும்போது அவங்க பொண்ணா பிறந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் நடக்க வேண்டியது என்றால் நடந்துடும். அதானே நீங்க சொல்ல வருது? எதுனாலும் சரி, நான் அவங்க பசங்களா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு குழந்தையாகத்தான் வாழ வேண்டும். இப்படியே தாயை போல இல்லை. அதானே சுவாமி நானும் சொல்றது. அந்த பெண்ணின் வாழ்க்கையை இந்த அம்மா நிர்ணயிக்க முடியாதல்லவா? அம்மா அம்மாதான், குழந்தை குழந்தைதான். அப்படி என்றால் நடக்க வேண்டியதுதானே நடக்கும். சுவாமி, உங்க பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுதே. வித்தியாசங்கள் இருக்கு தேவி. ஒரு நாள் நடக்க வேண்டியது நடந்ததினால் இன்று நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். குழந்தையாய் பிறப்பாய் என்று கூறினாய் அல்லவா? ததாஸ்து. மறுபடியும் ஆம்பளை புள்ள பிறந்துருச்சுனா? இல்லைங்க, இந்த வாட்டி பொம்பளை புள்ள தான் பிறக்கும். சுகுணா, என்ன சும்மா பதட்டப்படாதீங்க, பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. பொம்பளை புள்ளையா? ஸ்ரீலக்ஷ்மின்னு பேர் வைங்க. உங்க வீட்டு பேரை அந்த பொண்ணு காப்பாத்தும். எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்க தாயி, உன்னை மறக்கவே முடியாதுமா. வரேங்க. அந்த பார்வதி தேவி மாதிரி வந்து காப்பாத்தணுமா. அம்மா, இந்த அரிசி மேல உங்க குழந்தை பேர் எழுதுங்க. பொண்ணு ஜாதகம் அற்புதமா இருக்கு. சாட்சாத் பார்வதி தேவியே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கா. ஆனா ஆனானா என்ன செய்யறேன்? பொண்ணு ஜாதகம் கன்னி வயசு வர வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன இதை சொல்றீங்க? ஜாதகம் தெரியலன்னு சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க, குழந்தை பார்வதி தேவியோட அம்சம். சில அற்புதங்கள்லாம் வெளியே தெரியாது, பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். ஆமா ஆமா, சுயமா அந்த பார்வதி பரமேஸ்வரனோட அனுகிரகத்தோட பிறந்திருக்கா இந்த தங்க கட்டி. இனிமேல் ராமையா சுகுணா அம்மாவோட வீட்டுல எல்லா நாளும் பெரிய அற்புதம் தான். கோவிந்தையா, நீங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீங்களே இந்த வார்த்தை சொல்லிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பூஜை பண்ணதுக்கு அப்புறமா சுயமா அந்த பார்வதி தேவியே எங்க வீட்டுல ஸ்ரீலக்ஷ்மியா பிறந்திருக்கா. எல்லாம் அம்மன் கருணையே. ஐயரே, இனி நீங்க பண்றத பண்ணுங்க.
அம்மா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அம்மா நான் கோஷாலுக்கு போய் விளையாடிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா. சுகுணா என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லைங்க. என்னம்மா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? உன் மனசுல இருக்கிற கஷ்டம் கண்ணுல தெளிவா தெரியுதேம்மா. நம்ம கர்ணனையோட பொண்ணு பத்மா இருக்காளங்க, புஷ்பவதி ஆயிட்டாங்க. குழந்தை அல்லவா? என் பாப்பா உங்க பாப்பா இல்லையா சுவாமி? ரொம்ப மகிழ்ச்சியா வளர்ந்து கொண்டு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கும் சந்தோஷமா இருக்கு சுவாமி. நீ இங்கதான் இருக்கியா? எங்கிட்ட இருந்து அவளை உன்னால காப்பாத்த முடியும்னு நினைக்கிறியா? சரி வர, மறுபடியும் வர. சக்திய மிஞ்சின சக்தியோட நான் திரும்ப வர்ற. ஓம் பிரத்யங்கார தேவியே, ஓம் காளி, ஓம் அனைத்து சக்தியும் எனக்கு வந்துவிடு, வந்துவிடு. ஜெய் காளி, வந்துவிடு. யாருங்க நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, போக போக தெரியும். தெரியலடி. என் பேரு விஜய பாஸ்கர், இவ என்னோட பையன் சூரஜ். எங்க சொத்து 1000 கோடி இருக்கும். எங்க கிட்ட 3000 பேர் வேலை பார்க்கறாங்க. என் பையன் டிஃபன் சாப்பிட ரோமுக்கு போவான், லஞ்சு சாப்பிட்றதுக்கு லண்டனுக்கு போவான், டின்னர் சாப்பிட்றதுக்கு பாரிஸுக்கு போவான். அப்ப பாத்ரூம்க்கு வந்தா எங்க போவாரு? ஜோக்கு நல்லா இருக்கு. அது சரி, இதெல்லாம் எதுக்காக எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. எனக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசனை வந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க பொண்ணை என் பையனுக்கு பிடிச்சு போச்சு. அதனாலதான் உங்க பெரிய பொண்ணை எங்க வீட்டு மகாலட்சுமி ஆக்கிக்கலான்னு வந்திருக்கோம். மன்னிச்சிடுங்க, எங்க பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் தானே? புரியற மாதிரி சொல்லி கேன்சல் பண்ணிருங்க, நாம கல்யாண பேச்ச ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்லைங்க, எங்க பொண்ணும் அந்த பையனும் விரும்புறாங்க. அவர் தான் எங்களோட மாப்பிள்ள, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். எங்களுக்கு உங்க சம்பந்தம் வேண்டாங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. யாருமா இவங்கெல்லாம்? அவர் பையனுக்கு உன பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. என்ன மம்மி நீ? என் பையனை கட்டிக்கிட்டா உங்க பொண்ணு மகாராணி மாதிரி சந்தோஷமா இருப்பா. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவத மாதிரி சந்தோஷமா இருப்பா.
வர்ற மகாலட்சுமிய வேண்டான்னு திருப்பி அனுப்புறீங்க. ஒருவேளை மனசு மாறுச்சுன்னா தகவல் சொல்லுங்க. பணத்தை பார்த்து பழகிறவங்க நாங்க இல்லைங்க. நீங்க கிளம்பலாம். முடியாதுன்னு சொல்றாங்க, இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? வா போலாம். அப்பா எனக்கு இந்த பொண்ணு வேணும். வடம் பிடிக்காம வா. என்னப்பா அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க? விட்டுட்டு வரலாடா. எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணித்தான் செய்யணும். அவர் நம்மளை பார்த்தாருன்னா ரகசியம் உண்மையா போய் மாயமாயிடும். என்னப்பா அது? அதோ வர்றாரு பாரு. அம்மாடி வந்துட்டியா? எதுக்குமா டென்ஷன் ஆகுற? நம்பி சாமியார் என்ன சொன்னாரு? மத்தியானத்துக்குள்ள நீலம் பாட்டி போகணும்னு சொன்னாரா இல்லையா? என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மனோட கருணையோட பிறந்த என் கண்ணுக்கு என்ன நடக்க போதோ என்னமோ. நீ தேவையில்லாம யோசிக்காதடி. அம்மன் கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்மள எதுவும் நெருங்காதுன்னு நம்ம நம்பி சாமியார் சொல்லியிருக்காருல. கிளம்புங்க போலாம். சரி வாங்க போலாம். விபத்தை எதிர்கொள்ளலாம். அதனால நீங்கெல்லாம் அந்த ஆபத்து போகிற வரைக்கும் இங்கேயே அம்மனோட சன்னிதானத்திலேயே இருங்க. எந்த துஷ்ட சக்தியும் இங்க வராது. சுவாமி மன்னிச்சிருங்க. நடக்க வேண்டியது எங்க இருந்தாலும் நடந்தே தீரும். அப்புறம் எதுக்கு மூணு நாள் இங்க இருக்க சொல்றீங்க சுவாமி? அவ்வளவு தாகத்தை ஒரு கிளாஸ் தண்ணி தீத்துறோம். தலைய பொளக்கிற வெயில் கிட்ட இருந்து சின்ன கொடை காப்பாத்தோம். உங்களுக்கு வரப்போற விபத்துல இருந்து சின்ன நம்பிக்கை தான் காப்பாத்த போகுது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சுவாமி. வேண்டிக்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த, எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்த அம்மன் தான் விபத்துல இருந்து காப்பாத்த போறாங்க. அவ்வளவு மகிமைய காமிச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷமா இருக்கிற அம்மனோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட சந்தேகம் நிவர்த்தி ஆயிடும். சர்வ ஜெகத் ரக்ஷகி சகல லோக பாவனியான அம்மா நீலம்பாட்டி அம்மாவுடைய வரலாறு கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்கணும்.
போன நீ? எங்க அப்பா அம்மா கிட்ட தான் போனேன், ராத்திரி தான் வந்தேன். ஸ்ரீலட்சுமி நல்லா இருக்கியா? ஓ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த சிவையா மாதிரி. அப்புறம் நீ? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், வசவையா மாதிரி. நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சா ரவா லட்டு கொண்டு வந்திருப்பேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு கொண்டு வா. எல்லாம் சிவையாக்கே கொடுத்துட்டேன்ல, காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நேத்து நான் எங்க வீட்டுல நிறைய ரவா லட்டு அதிரசம் எல்லாம் சாப்பிட்டேன், உனக்கு தெரியுமா? அப்போ எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம்ல? உனக்கு இல்லாமலா? நான் கொண்டுதான் வந்தேன், ஆனா வழியில பசிச்சதா நானே சாப்பிட்டேன். நீ ஏன் இப்படி சிரிக்கிற? இந்த மாதிரி சிரிச்சா எனக்கு கோபம் வரும் தெரியுமா? கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்? நகத்தை சாப்பிடுவியா? உன்னை